गुड मॉर्निंग चिल्ड्रन इनकी फर्स्ट चैप्टर वो फर्स्ट एक्सरसाइज आरमिक्रो नंब पिन्वर अणिक्षक सेप अणी का और टू बै टू कुत्तर रे थ्री बै थ्री अणी कुत्तर और टू बै टू सेप अणी कैपिटी नाम ऐन वीडियो पातम इत फर्स्ट कण आरमिकल फर्स्ट स्टेप पाती एणिया वो एवं एक्वल थ्री माइनस वन टू माइनस फोर அப்ப இதோட ஷேர் பண்ணி ஷேர் பண்ணியோட குறியீடு என்ன நமக்கு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ எப்படி படிக்கணும் இது அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அப்ப அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ரெண்டு ஸ்டெப் இருக்குன்னு ஏற்கனவே தெரியும் நமக்கு இப்ப முதல் ஸ்டெப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னாக்க இந்த 3 4 இருக்குலையா இந்த முதல் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணனும் நம்ம இடம் மாத்திக்கணும் ரெண்டுத்தையும் இடம் மாத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல -4 இங்க என்ன கிடைக்கும் நமக்கு 3 கிடைக்கும் ஓகேவா அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் -1 2 அடுத்த மூலை விட்ட உறுப்பு அப்போ இந்த இந்த மூலை விட்ட உறுப்புகளை என்ன பண்ணோம் நம்ம குறி மாத்திக்கிறோம் முதல் மூலை விட்ட உறுப்புக்கு நம்ம இடம் மாத்திக்கிறோம் இரண்டாவது மூலை விட்ட உறுப்புக்களை வந்து குறி மாத்திக்கிறோம் அப்ப குறி மாத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் இங்க -1 வந்து +1 ஆயிடும் -1 வந்து +1 ஆயிடும் இந்த +2 என்ன ஆயிடும் நமக்கு -2 அப்படினு ஆயிடும் ஓகேவா இதுதான் வந்து முதல் கணக்குக்கான விடை அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஓகே இப்போ அடுத்த சம் போகலாம் செகண்ட் சம் இப்போ செகண்ட் சம் தான் நம்மளுக்கு ஒரு புது சம் அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ ஏ அதே மாதிரி கொடுத்துருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேம் தான் ஏ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ அடுத்து டூ ஃபோர் த்ரீ எங்க இதை அசியூம் பண்ணிக்கிறோம் நம்ம கொடுத்துருக்க அணியை வந்து ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறோம் இப்போ இதை வந்து ஏ நம்ம அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்து வந்து இதோட அட்ஜாயின்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதோட அட்ஜாயின்ட் பாருங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே பாருங்க அடுத்த ஸ்டெப்பு என்ன வரும் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி இங்கே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரஃப்ல வந்து எழுதி போறேன் இந்த ரஃப் எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்க இதை கரெக்டா எழுதிட்டீங்கனாவே ஆன்சர் உங்களுக்கு ஈஸியா வரும் ரஃப்ல நான் என்ன எழுத போறேன்னாக்க இப்ப இந்த கொடுத்திருக்க த்ரீ பை த்ரீல நடு உறுப்பு என்ன இருக்குன்னு பாருங்க ஃபைவ் ஃபைவ்க்கு அப்புறம் என்ன இருக்கு எனக்கு ஜீரோ அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணும் அந்த ரோவில வந்து திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிங்க அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோவை வந்து நம்ம நடுவில் இருக்க உறுப்புல இருந்து ஆரம்பிச்சு எழுத கத்துக்கோங்க எப்பவுமே இப்ப நடுவில் என்ன இருக்கு எனக்கு ஃபைவ் அதுக்கப்புறம் என்ன இருக்கு எனக்கு ஜீரோ அதுக்கப்புறம் திருப்பி என்ன இருக்கு எனக்கு ஜீரோ திருப்பி வந்து ஃபைவ் புரியுதா பாருங்க எப்படி எழுதியிருக்கேன்ட்டு ஃபைவ் முதல் உறுப்பு ஃபைவ் ரெண்டாவது உறுப்பு ஜீரோ திருப்பி நான் முதல் உறுப்பு போயிட்டேன் ஜீரோ ஃபைவ் இப்போ செகண்ட் ரோ முடிச்சாச்சு இப்போ அதுக்கப்புறம் கீழே வரணும் கீழே வந்தால் நம்ம நடுவில் என்ன இருக்கு எனக்கு ஃபோர் இருக்கு அப்போது இங்கே வந்து என்ன எழுதிங்கன்னா ஃபோர் அதுக்கு அடுத்த உறுப்பு த்ரீ த்ரீக்கு அப்புறம் என்ன வரும் நம்மளுக்கு டூ அதுக்கப்புறம் என்ன வரும் நம்மளுக்கு ஃபோர் ஓகேவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் இப்போ ரெண்டாவது ரோ முடிஞ்சாச்சு மூணாவது ரோ முடிஞ்சாச்சு இப்போ மூணாவது ரோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ போயிடும் இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் நம்மளுக்கு என்ன இருக்குது நம்மளுக்கு இப்போ நடுவில் டூ இருக்குது அப்போ டூ அதுக்கடுத்து த்ரீ அதுக்கப்புறம் ஒன் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எங்கே திருப்பி ஓகேவா இப்போ எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க ரெண்டாவது உறுப்பு ரெண்டாவது ரோவில் மிடிலேருந்து ஆரம்பித்து நாலு முறை எழுதியிருக்கோம் நாலு உறுப்புகள் எழுதியிருக்கோம் அதே மாதிரி இதில் தேர்ட் ரோவில் வந்து மிடிலேருந்து ஆரம்பித்து ஃபோர் த்ரீ டூ ஃபோர் எழுதியிருக்கோம் திருப்பி இந்த தேர்ட் ரோ செகண்ட் ரோவும் தேர்ட் ரோ முடிஞ்ச தொட்டு நம்ம எங்கே போய்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரோக்கு போயிட்டோம் டூ த்ரீ ஒன் டூ எழுதியாச்சு இப்போ அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் ரோக்கு வாங்க செகண்ட் ரோ தான் என்ன திருப்பி ஃபஸ்ட்டு நம்ம டாப்பில் எழுதிக்கிற மாதிரி அதே ரோ தான் வரும் திருப்பி ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஓகேவா இதை ரஃப்ல எழுதிக்கோங்க இப்போ அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது பாருங்க ரொம்ப ஈஸி என்ன பண்ணணும் சொல்லப்பாங்க இப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன எழுதணும்னு பாருங்க அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் எது ரெண்டுத்தையும் இந்த ஃபைவையும் த்ரீயையும் மல்டிப்ளை பண்ணுங்க அப்போது ஐமும் எவ்வளோ நம்மளுக்கு பதினஞ்சு முடிச்சுட்டு முதல் ஜோடிய முடிச்சோன்னே மைனஸ் போட்டுக்கோங்க மைனஸ் போட்டுட்டு ரெண்டாவது இதை மல்டிப்ளை பண்ணுங்க நாலையும் ஜீரோயும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் நம்மளுக்கு ஜீரோ அப்போ பதினஞ்சு மைனஸ் ஜீரோ இதுதான் வந்து முதல் உறுப்பு அடுத்த உறுப்பு என்ன பாருங்க அடுத்த உறுப்புக்கு அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணோம் ஜீரோவையும் டூவையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஜீரோ
அப்புறம் இந்த 3 ஐயும் 0 ஐயும் மல்டிப்ளை பண்ணு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இங்க மைனஸ் போட்டுக்கணும். 3 இன்டு 0 வந்து 0. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்மளுக்கு இந்த 0 ஐயும் 4 ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், எனக்கு 0. 0 வோட எந்த நம்பரை பெருக்கினாலும் 0 தான். முதல் ஜோடியை பெருக்கணும்னே மைனஸ் போட்டுக்கோங்க, அப்புறம் ரெண்டாவது ஜோடியை பெருக்குங்க. இப்போ இந்த ரெண்டையும் அஞ்சையும் பெருக்கணும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 2 5 10. ஓகேவா? புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட்டோ இதே மாதிரி தான் செகண்ட் ரோவை போட போகிறேன். இப்போ செகண்ட் ரோ என்ன வரும் நம்மளுக்கு, அதே மாதிரி இதை எடுத்துக்கோங்க. 4 3s are 12. அப்போ நாமும் 12. முதல் ஜோடியை பெருக்கணும்னே மைனஸ் போட்டுக்கோங்க, அப்புறம் 2 6. ஓகேவா? அதாவது இந்த ரெண்டையும் மூணையும் பெருக்கி இங்கே 6ன்னு போட்டுட்டேன். இப்போ அடுத்து அதே மாதிரி பாருங்க, இப்போ 4 3 3, முதல் ஜோடியை பெருக்கிறேன், அப்புறம் மைனஸ் போடுறேன், அப்புறம் ரெண்டாவது ஜோடியை பெருக்கிறேன், 3 2 6. புரிஞ்சுதா? அடுத்து என்ன நம்மளுக்கு அதே மாதிரி 2 2 4 மைனஸ், 4 4 4. ஓகே, அடுத்து மூணாவது ரோ. மூணாவது ரோ எங்கே வரணும், திருப்பி கீழே வந்துடுறோம். இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் நம்மளுக்கு 2 இன்ட்டு 0 0. 0 எந்த என்ன பெருக்கினாலும் 0 தான். முதல் ஜோடியை பெருக்கணும்னே மைனஸ் போட்டுக்கோ, அப்புறம் 5 15 இது போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா 3 இன்ட்டு 0, 0 எந்த நம்பர் பெருக்கினாலும் 0 தான். மைனஸ் 1 இன்ட்டு 0 இல்லை 0 இன்ட்டு 1 0. அடுத்து என்ன நம்மளுக்கு, 4 5 5 மைனஸ் 0. அப்போ இதோட டிரான்ஸ்போஸ் தான் வந்து நம்ம அட்ஜாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு, டெஃபினேஷன்லாம் வேணாம். இப்போ தற்சமயத்துக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இப்படி கண்டுபிடிக்க மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஈஸியாக புரிஞ்சாச்சு. இதுக்கு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நம்பரை ரஃப்ல உனக்கு கரெக்டாக எழுத தெரியணும். இதை நீ கரெக்டாக எழுதிட்ட அப்படின்னாவே நீ வந்து ஈஸியாக அதை ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ முதல் ரோ எப்படி வந்தது எனக்கு தெரியலையா, 5 15 - 0. அப்போ ரெண்டாவது உருப்படி வந்துச்சு நம்மளுக்கு, 0 2 பெருக்கணும், 0 - 3. முதல் ஜோடியை பெருக்கணும்னே மைனஸ் போட்டுக்கோ, அப்புறம் 0. இதோட டிரான்ஸ்போஸ், டிரான்ஸ்போஸ்னா நம்மளுக்கு என்ன தெரியும், வரிசை மாற்றணி. அப்போ ஈக்குவல் டு, இப்போ இது என்ன பண்ணோம், இதை சுருக்கி எழுதணும் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. 15ல் 0 போச்சுனாக்க 15. நெக்ஸ்ட் 0 - 0 0. 0 - 10 - 10. 12ல் 6 போச்சுனாக்க 6. 3 - 6, அதாவது ஒரு குறி பிளஸ் 1 - அந்த மாதிரி, 1 + 1 - என்ன பண்ணோம், கழிச்சிட்டு பெரியதோட குறியை பண்ணோம். 6ல் 3 போச்சுன்னா 3, பெரியதோட குறினா நம்மளுக்கு மைனஸ், அப்போ -3. அடுத்து 4 - 4 0. 0 - 15, அப்போ என்ன கிடைக்குங்க, -15. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் நம்மளுக்கு, 0 - 0 வந்து 0 தான். அப்புறம் 5 - 0 கிடைக்கும், 5. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நம்மளுக்கு, இங்கே ஹோல் டிரான்ஸ்போஸ், அப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் பாருங்க, ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ்னா தெரியும் இல்லையா, 10th படிச்சிருக்கோம், நிறைகளை நிரல்களாகவும் நிரல்களை நிறைகளாகவும் மாற்றணும். அப்போது முதல் நிறை இருக்கு பாருங்க, முதல் நிறை என்ன இருக்கு நம்மளுக்கு, 15 0 - 10 இருக்கு. அது எப்படி வந்துடும் நம்மளுக்கு, முதல் நிரலாக வந்துடும். அப்போ என்ன வரும் பாருங்க, 15 0 - 10. அடுத்து ரெண்டாவது நிறை எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டாவது நிறை என்ன இருக்கு எனக்கு, ரெண்டாவது நிறை பார்த்தீங்கன்னாக்கா 6 - 3 0 இருக்கு, அது ரெண்டாவது நிரலாக மாறிடும். அப்போ 6 - 3 0. அடுத்து மூணாவது, இப்போ மூணாவது நிறை, மூணாவது நிறை என்ன இருக்கு எனக்கு, -15 0 5, அது மூன்றாவது நிரலாக வந்துடும், வேற ஒன்றுமே இல்லை. இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? இதை இன்னும் சுருக்கி போடணும் அப்படின்னாக்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிட்டு செகண்ட் ஸ்டெப் எழுத பண்ணும்போது என்ன பண்ணணும், நம்ம இதை கேல்குலேட் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணலாம், நம்ம கேல்குலேட் பண்ணிட்டு அப்படியே நிறைகளும் நிறைகளும் மாற்றி எழுதலாம். அப்போ ரெண்டே ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப்பு செகண்ட்ஸும் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம தேர்ட் சம்முக்கு போகிறோம். இப்போ தேர்ட் சம் பாருங்க, தேர்ட் சம் இதே மாதிரி தான், ஒரு 3 by 3. அப்போ கொடுத்துருக்க அணியை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்குது என்ன நம்மளுக்கு, சம்மை பார்க்கலாமா, இப்போ சம்மை பார்த்துக்கலாம். சம்மில் என்ன இருக்கு பாருங்கள் நம்மளுக்கு, தேர்ட் சம்மில், தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னாக்க 2 5 3, 2 5 3, 3 1 2 இல்லையா? அப்போது 2 5 3, ஃபஸ்ட்டு ரோவில் 2 5 3, 3 1 2, தேர்ட் காலம், தேர்ட் ரோ, சாரி தேர்ட் ரோவில் என்ன இருக்குன்னு அதையும் செக் பண்ணிக்கோங்க.
இப்போ தேர்ட் ரோல் நம்மளுக்கு என்ன இருக்கு? தேர்ட் ரோ பார்த்தீங்கனாக்க தேர்ட் ரோல ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்றுக்கு ரெண்டு அப்புறம் ஒன்று ரெண்டு ஒன்று அதுதான் இருக்கு. அப்போ ஒன்று ரெண்டு ஒன்றை வந்து நம்ம எங்கே போட்டுக்கிறோம் அப்படின்னாக்கா தேர்ட் ரோவில் போட்டுக்கிறோம். அப்போ கொடுத்துருக்கானிய நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு இங்க ஒன்று ரெண்டு ஒன்று எங்க கொடுத்துருக்க நீங்க வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இப்போ போன சம் போட்ட மாதிரியே தான், இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன வரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ரஃபில் வந்து ஒரு அமைப்பு எழுதணும், ஒரு எண்களினுடைய அமைப்பு. எப்படி என்ன எண்களின் அமைப்பு என்ன வரும் நம்மளுக்கு? எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னேன், இந்த ஒன்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். அப்போ ஒன்லேருந்து ஆரம்பித்தா என்ன எழுதலாம் நம்மளுக்கு? ஒன் எழுதிக்கலாமா? ஒன். அதுக்கடுத்து என்ன வரும் நம்மளுக்கு? டூ. அதுக்கப்புறம் வந்து த்ரீ. அதுக்கப்புறம் வந்து ஒன். எப்படி எழுதணும் புரியுதா பாருங்க? மிடில் இருக்க நம்பர் எழுதிட்டேன், அந்த நடு த்ரீ பை த்ரீல வந்துட்டு இந்த இந்த நம்பர் எடுத்துட்டேன், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ஒன் எடுத்துட்டேன், ஒன் டூ த்ரீ, அதுக்கப்புறம் திருப்பி ஒன். இப்போ அடுத்த ரோவுக்கு வரும். அடுத்த ரோல என்ன இருக்கு எனக்கு? டூ. டூ ஒன் ஒன் டூ. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் எங்க போறோம் நம்ம? இப்போ ஃபர்ஸ்ட் ரோக்கு போறோம். ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்கு நம்மளுக்கு? ஃபைவ். அப்போ ஃபைவ் த்ரீ டூ ஃபைவ். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? செகண்ட் ரோக்கு வரோம் திருப்பி. இப்போ செகண்ட் ரோக்கு வந்தா செகண்ட் ரோல என்ன இருக்கு எனக்கு? ஒன் டூ த்ரீ ஒன். அப்போ மேலே இருக்கிறது தான் திருப்பி ரிப்பீட் ஆகுது. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன எழுதணுன்ட்டு, இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன வரும் நம்மளுக்கு? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். முதல் உறுப்பு இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபோர் ஒன் ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு. முதல் ஜோடியை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுட்டு அடுத்த ஜோடியை போடுங்க, ஒன்று மைனஸ் நாலு. ரெண்டாவது அதே மாதிரி தான், ஓ ரெண்டு ரெண்டு. பாருங்கள் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாக்க ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் ஃபோர் மூ மூணு. அடுத்த என்ன நம்மளுக்கு? மூ ரெண்டு ஆறு மைனஸ் ஃபோர் ஒன் ஒன்று. ஓகேவா? இப்போ செகண்ட் ரோ பாருங்கள் அதே மாதிரி. இப்போ ஃபர்ஸ்டாக போடலாமா? மூ ரெண்டு ஆறு மைனஸ் ஃபோர் அஞ்சு அஞ்சு. அப்புறம் ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் ஓர் மூ மூணு. நெக்ஸ்ட் பாருங்க, ஓர் அஞ்சு அஞ்சு மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு. அப்போ முதல் ஜோடியை பிறகுனே மைனஸ் போட்டுங்க. அடுத்து தேர்ட் ரோ. தேர்ட் ரோனா எங்கே வரணும் நம்மளுக்கு? இங்கே வந்துடுறோம். இங்கே வந்து என்ன பண்ணணும் நம்ம? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஐ ரெண்டு பத்து மைனஸ் ஓர் மூ மூணு. மும்மு ஒன்பது மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு. அப்புறம் ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் மூ அஞ்சு பாஞ்சில் ஐமு பதினஞ்சு போட்டுட்டு இதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க? ஆன்சர் என்ன எழுதலாம் நம்ம? இப்போ ஒன்று மைனஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆன்சரை ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கு இதை அப்படியே எழுதும் போதே சுருக்கிட்டு அப்படியே டிரான்ஸ்போஸும் எழுதிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக இந்த ஸ்டெப்லேயே ஆன்சர் முடிஞ்சிடும். அப்போ என்ன நம்மளுக்கு? ஒன்று மைனஸ் நாலு என்ன நம்மளுக்கு? மைனஸ் மூணு. ரெண்டு மைனஸ் மூணு ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ். அது மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்பா? கழிச்சிட்டு பெருசோட குறி இங்கேயும் அதான் பண்ணிக்கணும்பா. நாலில் ஒன்று போச்சுனாக்கா மூணு, பெருசோட குறினாது மைனஸ் மூணு. அப்போ குறிகள் ரெண்டும் வேற வேற இருந்துச்சுன்னா கழிச்சிக்கணும், கழிச்சிட்டு பெருசோட குறியை போட்டுரு. அப்போ ரெண்டு மைனஸ் ஒன்னது மைனஸ் ஒன்று. நான் ஏன் இங்கே எழுதுறேன்னு தெரியுதா? ரெண்டு ஸ்டெப் இங்கே ஒன்றா பண்ணுறேன், இதை கழிச்சிக்கிறேன் டிரான்ஸ்போர்ஸும் கண்டுபிடிச்சோம். அவ்வளோதான். மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் சிக்ஸ் மைனஸ் ஒன் சிக்ஸ் மைனஸ் ஒன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஃபைவ். அடுத்த ஸ்டெப் பாருங்க, சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒன்று. செகண்ட் ரோவை எடுத்துக்கிறேன், இந்த செகண்ட் ரோவில் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு இருக்கு. அப்போ இந்த சிக்ஸ் மைனஸ் ஃபைவை வந்து கழிச்சானா எனக்கு ஒன், அது செகண்ட் ரோல ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் டூ மைனஸ் த்ரீ, டூ மைனஸ் த்ரீனா எனக்கு மைனஸ் ஒன். நெக்ஸ்ட் ஃபைவ் மைனஸ் ஃபோர், ஃபைவ் மைனஸ் ஃபோர்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ப்ளஸ் ஒன். நெக்ஸ்ட் டென் மைனஸ் த்ரீ, நெக்ஸ்ட் ரோ டென் மைனஸ் த்ரீ, அதை தேர்ட் காலமாக எழுதிக்கலாம். டென் மைனஸ் த்ரீனா வந்து கிடைக்கும் நம்மளுக்கு செவன். நைன் மைனஸ் ஃபோர், நைன் மைனஸ் ஃபோர்னா நம்மளுக்கு ஃபைவ். அப்புறம் டுவெல் மைனஸ் ஃபைவ் அப்படின்னாக்கா டூ மைனஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னாக்கா
மைனஸ் தேர்ட்டீன், ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ்ஸு, குறி மாறி இருந்தாவே கழிச்சுட்டு பெருசோட குறி பாருங்க, ஃபிஃப்டீன் டூ போனாக்கா தேர்ட்டீன், ஆனால் பெருசோட குறி வந்து மைனஸ், அப்போ மைனஸ் தேர்ட்டீன் போட்டுக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே நான் டிரான்ஸ்போஸ் சுருக்கியும் சுருக்காச்சு, டிரான்ஸ்போஸும் கண்டுபிடிச்சாச்சு, அப்போ திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஓகே, இப்போ நம்ம அடுத்த சமுக்கு போகலாம். இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கனாக்கா என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ மைனஸ் ஒரு டூ பை டூ கொடுத்துருக்காங்க. என்ற அணியின் சேர்ப்பை கண்டு, சேர்ப்புனாது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஏவையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் பெருக்கினா அதையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் ஏவையும் பெருக்கிறதுக்கு ரெண்டும் சமமாக இருக்கும். மேலும் அதை எடுத்துக்கு சமமாக இருக்கணும் நாங்கள் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ என்பதை சரிபார்க்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஐ என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐனா நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே டென்த்தில் படிச்சிருப்போம், லெவன்த்தில் படிச்சிருப்போம். ஐனா என்ன, நம்மளுக்கு ஒரு அலகு அணி. இங்கே ஒரு கொடுத்துருக்க அணி வந்து ஒரு டூ பை டூன்ற தொட்டு நம்ம எடுக்க போகிற ஐயும் என்ன நம்ம ஒரு டூ பை டூவாக எடுத்துக்கோம், அதாவது ஒன் ஜீரோ ஜீரோ ஒன். அப்போ இந்த மாதிரி சம்மில் ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதை கண்டுபிடிச்சலாம். அப்போ இதை கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம் நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுங்க நம்மளுக்கு, அவங்களுக்கு ஏ வந்து அணின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம ஏ நம்ம எதுவும் இல்லை நேராக கணக்கு போயிடலாம். இப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி படிக்கணும், அதை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் அப்படின்னா அந்த அணிக்கோவை, அந்த அணிக்கோவை மதிப்பிடணும், ஒன் டூ த்ரீ மைனஸ் ஃபைவ். ஓகேவா, இப்போ இதோட மதிப்பு அணிக்கோவையின் மதிப்பு என்ன தெரியும் இல்லையா எல்லாருக்கும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டென்த்து லெவன்த்தில் படிச்சுட்டு தான் இந்த ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ்னா நம்மளுக்கு மைனஸ் ஃபைவ், முதல் ஜோடியை மல்டிப்ளை பண்ணோடனே மைனஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் திருப்பி என்ன பண்ணணும், நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம், இது ரெண்டு இது ரெண்டுத்தையும் குறுக்கு பெருக்கணும், த்ரீ டூ ஆர் சிக்ஸ். அப்போ மைனஸ் ஃபைவ் இங்கேனா நம்மளுக்கு மைனஸ் சிக்ஸ். அப்போ மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னாக்க என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே ஒரே குறி, குறிகள் இரண்டும் ஒன்றாக இருந்தால் கூட்டிக்கொள், அஞ்சு ஆறையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு பதினொன்று, அதே குறியை போட்டுக்கொள், அப்போ மைனஸ் பதினொன்று. அப்போது இந்த டிட்டர்மினன்ட் ஏ, அதாவது அணி ஏ என்ற அணிக்கோவையுடைய மதிப்பு என்ன நம்மளுக்கு மைனஸ் பதினொன்று. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செகண்டு பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ, அதையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏட மதிப்பு என்ன நம்மளுக்கு மைனஸ் பதினொன்று. ஐ ஐனா ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், அழகு அணி, அழகு அணினா அது ஒன் ஜீரோ ஜீரோ ஒன். இது டூ பை டூவாக இருக்கிறத தொட்டு நம்ம ஒரு டூ பை டூ அழகு அணியை எடுத்துக்கிறோம். கொடுத்துருக்க கணக்கு ஒரு த்ரீ பை த்ரீயாக இருந்தாக்க இந்த ஐ என்ன பண்ண, நம்ம ஒரு த்ரீ பை த்ரீ அணியாக எடுத்துக்கணும். இப்போ இதால் மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு இப்போ மைனஸ் பதினொன்று ஜீரோ ஜீரோ மைனஸ் பதினொன்று முடிஞ்சிச்சு. எதுனா எடுத்துக்கணும், நம்ம சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா மூணு நம்ம சமன் காமிக்கணும், அதனால் ஒன்று சமன்பாடு ஒன்றுன்னு நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போது நம்ம கணக்கோட இதுலேருந்து வரணும், எங்கே ஆரம்பிக்கலாம் நம்ம இப்போது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ இன்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன இருக்குது நம்மளுக்கு, ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அணி பெருக்கல் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு ஸ்டெப் தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏல இந்த மூளைவிட்ட உறுப்புகள், முதன்மை மூளைவிட்ட உறுப்புகளை வந்து நம்ம இடம் மாற்றணும். இடம் மாற்றினா நமக்கு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு மைனஸ் ஃபைவ், இங்கே வந்து ஒன். அப்புறம் இந்த அடுத்த செகண்டரி டயகனல் எலமெண்ட், அதாவது இந்த எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், நம்ம குறி மாற்றணும். அப்போ குறி மாற்ற நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் டூ. இதுனா கிடைக்கும் நம்மளுக்கு மைனஸ் த்ரீ. இது முடிஞ்சாச்சு அட்ஜாயிண்ட், பாருங்கள் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சாச்சு இல்லையா. முதல் ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு, முதன்மை மூளை விட்ட உறுப்புகளை இடம் மாற்றணும், இரண்டாவது மூளை விட்ட உறுப்புகளை நம்ம என்ன பண்ணணும், நம்ம குறி மாற்றணும், மைனஸ் டூ மைனஸ் த்ரீ முடிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் நம்மளுக்கு, ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. கொஸ்டின் பாருங்க, ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இதை கண்டுபிடிக்கிறோம். ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ, ஏ என்ன வருது நம்மளுக்கு ஒன் டூ த்ரீ மைனஸ் ஃபைவ். ஓகேவா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்மளுக்கு மைனஸ் ஃபைவ் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஒன். ஓகேவா, இப்போ ரெண்டுத்தையும் பெருக்கணும். அணி பெருக்கல் நம்ம ஏற்கனவே டென்த்தில் படிச்சிருக்கோம், லெவன்த்தில் படிச்சிருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ண நம்ம அது, இந்த முதல் நிறையை எடுத்துக்கிறோம் இங்கே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, முதல் நிரலை எடுத்துக்கிறோம்,
முதல் நிறையும் முதல் நிறையும் எடுத்துட்டு ஒத்த உறுப்புகளை பெருக்கி அப்படியே கூட்டுறோம். வேற ஒண்ணுமே இல்லை. ஒன்னையும் மைனஸ் அஞ்சு என்ன கிடைக்கும் எனக்கு? மைனஸ் அஞ்சு. அப்புறம் ரெண்டையும் மைனஸ் மூணையும் பெருக்கினாக்க மைனஸ் ஆறு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா பாருங்க. ஒன்னையும் மைனஸ் அஞ்சு பெருக்கிற மைனஸ் அஞ்சு, ரெண்டையும் மைனஸ் மூணு. இங்க பெரும்பாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ரெண்டாவது ஜோடியை பெருக்கும் போது நம்ம முன்னாடி மைனஸ் போடுவோம் இல்லையா, அந்த தப்பு தான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் பண்ணுவீங்க. அதனால இங்க வந்து அணிப்பெருக்கில் அது தேவையில்லை. முதல் உறுப்பை முதல் உறுப்போடையும் ரெண்டாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பு, மூணாவது உறுப்பு மூணாவது உறுப்பு, மூணாவது உறுப்பை பெருக்கி அப்படியே போடுங்க. அதனால இங்க குறி நடுவில் வந்து மைனஸ் போட தேவையில்லை. அப்போ ஓர் அஞ்சு அஞ்சு, இங்க மைனஸுக்கு அப்போ மைனஸ் அஞ்சு, அப்போ ரெண்டு ஆறு, இங்க மைனஸ் கொடுத்துட்டு மைனஸ், அவ்வளவுதான். நடுவில் இன்னொரு மைனஸ் போட தேவையில்லை. புரிஞ்சிச்சா? ஓகே. இப்போ அடுத்த உறுப்பு, அடுத்த உறுப்பு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இதே மாதிரி இந்த முதல் உறுப்பு முதல் ரோவை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ரெண்டாவது என்ன பண்ணோம்? நம்ம இந்த ரெண்டாவது மேட்ரிக்ஸ்ல வந்து நம்ம இதை எடுத்துக்கிறோம். இந்த ரோ எடுத்து பெருக்குங்க. அப்போ ஒன்னையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்கணும் என்ன கிடைக்கும் எனக்கு? மைனஸ் ரெண்டு. அப்புறம் ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கணும். அப்போ ஓ ரெண்டு ரெண்டு. முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த உறுப்பு கீழே வரணும். நம்ம இப்போ கீழே வந்தால் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? நம்மளுக்கு இப்போ இந்த செகண்ட் ரோவை எடுத்துக்கணும். நம்ம செகண்ட் ரோ நம்மளுக்கு என்ன இருக்கு? நம்மளுக்கு த்ரீ மைனஸ் ஃபைவ் இருக்கு இல்லையா, அந்த த்ரீ மைனஸ் ஃபைவ் எடுத்துட்டு இதுலயே அதே மாதிரி முதல் காலத்தை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் காலத்துல எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஏற்கனவே நம்ம படிச்சதுதான் இல்லையா. பாருங்க, மூணையும் மைனஸ் அஞ்சையும் பெருக்கினாக்க மைனஸ் பதினஞ்சு. அப்புறம் மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் நேரம் நம்மளுக்கு பிளஸ் பதினஞ்சு. ஓகேவா? ஓகே. அடுத்து ஒரு பாருங்க, இதையும் செகண்டையும் பெருக்கிறோம். அப்போ இதையும் இந்த ரெண்டாவது காலத்தையும் நம்ம பெருக்கும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? மூ ரெண்டு ஆறு, மைனஸ் இருக்க தொட்டு மைனஸ் ஆறு. அப்புறம் மைனஸ் ஒன்று இன்ட்டு அஞ்சு, அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? மைனஸ் அஞ்சு. ஓகேவா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மல்டிப்ளிகேஷன் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம டென்த்தில் படிச்சது தான். தெரியாதவங்க கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இங்கே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சாதான் நம்ம இந்த சம்மியை போட முடியும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருந்துச்சு நம்மளுக்கு? மைனஸ் அஞ்சு இருந்துச்சா? ஏ ஏ வந்து என்ன நம்மளுக்கு? ஒன்று மைனஸ் அஞ்சு இருந்துச்சு. ஓகே, இது போட்டலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு என்ன வரும் நம்மளுக்கு? ரெண்டு குறியும் ஒன்றா இருக்கு. குறிகள் ரெண்டும் ஒன்றா இருந்தால் கூட்டிக்கொள், அதே குறியை போட்டுக்கொள். அப்போ கூட்டிட்டோம், அதே குறியும் போட்டுட்டோம். மைனஸ் ரெண்டு, மைனஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு, குறிகள் ரெண்டு வேற தான் பண்ண கழிச்சுக்கிறோம். மைனஸ் டூவும் பிளஸ் டூவும் ஜீரோ ஆகிடும். மைனஸ் அஞ்சு பிளஸ் பதினஞ்சு, மைனஸ் பதினஞ்சு பிளஸ் பதினஞ்சு, இது என்ன நம்மளுக்கு? ஜீரோ. மைனஸ் ஆறு மைனஸ் அஞ்சு, அப்போ என்ன வரீங்க? மைனஸ் பதினொன்று. ஓகேவா? உனக்கு போடும்போதே கணக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்துருக்கு? மைனஸ் பதினொன்று ஜீரோ, மைனஸ் பதினொன்று. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல மைனஸ் பதினொன்று ஜீரோ, ஜீரோ மைனஸ் பதினொன்று. அப்போ கண்டிப்பாக இங்கேயும் என்ன வரணும் எனக்கு? மைனஸ் பதினொன்று ஜீரோ, ஜீரோ மைனஸ் பதினொன்று தான் வரணும் இல்லையா? ஓகே. இதை வந்து என்ன எடுத்துக்கணும் நம்ம? சமன்பாடு இரண்டு அப்படின்னு எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? திருப்பி கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின்ல என்ன இருக்கு எனக்கு? ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட் ஐ இதையும் கண்டுபிடிச்சோம். இப்போ நடுவு இருக்கிறது வேண்டி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணோம் வச்சுக்கோங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட் ஏ என்ன வரும்? அதுவும் இதுக்கு சமமாக தான் வரும். நீ வெறுமனே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ போட்டு இதை அப்படியே எடுத்து எழுதுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை கண்டுபிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ பாருங்க அடுத்த ஸ்டெப் என்ன வரும் நம்மளுக்கு? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இந்த மேட்ரிக்ஸோட ஏவை பெருக்கிறோம். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. அப்போ இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை ஃபர்ஸ்ட் எழுதுறோம். மைனஸ் ஃபைவ், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ, ஒன். இதோட எதை பெருக்கணும் நம்ம? ஏவை பெருக்கிறோம். ஏ எங்க இருக்கு நம்மளுக்கு? இங்க இருக்கு பாருங்க, எழுதியிருக்கு பாருங்க. இதுதான் வந்து ஏ. அப்போ ஏவை எழுதுங்க. ஒன் டூ த்ரீ மைனஸ் ஃபைவ். ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணோம்? நீங்க ஆன்சர் இருக்கணும்னு இதை மல்டிப்ளை பண்ணா இதுதான் கிடைக்கும். அதனால டைரக்டா எழுதி வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மைனஸ் லெவன் ஜீரோ ஜீரோ மைனஸ் லெவன். இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க பெருக்கி செக் பண்ணிக்கோங்க. த்ரீ. ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் ஒன் டூ த்ரீ மூணையும் பார்த்தா மூணுமே என்ன இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. அப்போ என்ன எழுதிக்கலாம் நம்ம? ஒன்று ரெண்டு மூன்றிலிருந்து என்ன எழுதலாம் நம்ம? மூன்றிலிருந்து
क्वेश्चन अब वीन कोशन नम्बर ए इंट अड्जॉइंट ऑफ ए नम्बर अंत कोशन अब एक्साम आंसर पड़ तलना मटमें इतने नम्बर मार्क ए इंट अड्जॉइंट ऑफ ए ईक्वल टू अड्जॉइंट ऑफ ए इंट ए ईक्वल टू डिटरमिनेंट ऑफ ए इंट आई अवलदा रेंडे कनक मुड़ी जाची थैंक यू।